இரத்த நாளங்கள் முழுக்க ஒரு மனிதனுக்கு அரசியல் ஊறி போயிருக்கிறது என்றால் இந்த வையகத்தில் அப்படிப்பட்ட மனிதன் கருணாநிதியாகத்தான் இருக்க முடியும். மனிதனின் சராசரி வயது 60 வயது என்று ஆகிப்போன நிலையில் மனிதன் 100 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்வது அதிசயமான செய்திகளில் ஒன்று. 90 ஆண்டுகளை கடந்து வாழ்பவர்கள் மிகச்சிலர்தான் என்ற சமகால பொன்மொழியை செதுக்கியவருக்கு இன்று 95 வயது. 13 வயதில் அரசியலில் அடியெடுத்து வைத்து 32 வயதில் முதன்முறையாக எம்எல்ஏவாக உருமாறிய அந்த தலைவன் இதுவரை 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் 13 முறை தொடர்ச்சியாக எம்எல்ஏவாகவும் அலங்கரித்து வருகிறார். தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து, அந்த வாழ்வுக்கு தேவையான பண்பு 3 எழுத்து, பண்பிலே பிறக்கும் அன்புக்கு 3 எழுத்து, அன்பிலே சுரக்கும் காதல் 3 எழுத்து, காதல் விளைவிக்கும் வீரம் 3 எழுத்து, வீரன் செல்லும் களம் 3 எழுத்து, களத்திலே பெறும் வெற்றி 3 எழுத்து, வெற்றிக்கு நம்மை அழைத்திடும் அண்ணா 3 எழுத்து என்று திமுகவின் முதல் மண்டல மாநாட்டில் கரகர குரலில் கருணாநிதி உச்சரித்த வசனம் இன்னும் ஒவ்வொரு திமுக தொண்டர்களின் நெஞ்சங்களிலும் முரசு கொட்ட வைக்கிறது. அந்த வசனமே ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. அந்த தமிழ்தான் 95 வயது வரை அவரை அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிறது என்பதையும் இங்கே மறுப்பதற்கு இல்லை. அன்று முதல் இன்று வரை கருணாநிதி எது பேசினாலும் தலைப்புச் செய்திதான். ஆனால் தள்ளாத வயதில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கடந்த பல ஆண்டுகளாக சட்டமன்றத்திற்கே வராத கருணாநிதியின் ஒவ்வொரு அசைவும் செயலும் தலைப்புச் செய்தியாக மாறியிருப்பது இந்திய அரசியலில் கருணாநிதியின் நிழலாட்சியை மெய்ப்பிக்கிறது. அரசியலில் இவருக்கு ஈடு சொல்ல இன்னொருவர் இல்லை என்ற பெயரோடு அரசியல் சாணக்கியன் என்ற பட்டத்தை தன்வசப்படுத்திய அரசியல் ஞானி இவர். அன்று நிஜசக்தியாக இருந்த மனிதன் இன்று நிழல் சக்தியாக உளர்கிறார். அவரின் சோதனையான நாட்களை காலம் பேசட்டும். சரித்திரத்தில் இடம்பெறும் சாதனை மனிதனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க தமிழ். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.